நம்ம வண்டியில் அவ்வளோவா வெயிட் இல்லைனாலும் ஒரு ப்ராப்ளம், ஏன்னா டக்குன்னு வந்து நம்மளுக்கு ஸ்கிட் ஆயிரும். வெயிட் இருந்தாலும் ப்ராப்ளம், அப்பவும் ஸ்கிட் ஆயிரும். வாட் ப்ரோ, ஏதோ எரியுது. ஆனால் நான் இப்போ வந்து ஒரு பிளைண்டாக தான் போகிறேன், ஏன்னா மேப் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் யூ வாண்ட் டு செக் ஃபார் மெக்கானிக் ஷாப் ப்ரோ, யூ வாண்ட் டு செக் ஃபார் மெக்கானிக் ஷாப் ஷாப்புக்கு நம்ம கலாசா தான் போகணும். இங்கே எங்கேயுமே மெக்கானிக் ஷாப்பே இல்லையாங்க. ஓ, செம்மையாக இருக்குங்க. வீடியோ கண்டிப்பாக பாருங்கங்க, செம்மையாக இருக்க போகுது. வேண்டாம், வைசர் வந்து நம்மளை இது பண்ணிருந்த நினைக்கிறேன். கீழே போய் தொடச்சிக்கலாம் ஒருக்கா, கொஞ்சம் இடம் கேப் விட்டே போவோம். ஓ, இந்த பேக்கில் வரல, ஜீப் இன்னும் வரல. வருவாங்க, எங்கே போயிட போயிடுவாங்க. இதை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. லைஃப் டைம் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு, உங்களுக்கு, உங்களுக்கும் கண்டிப்பாக இது லைஃப் டைம் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் த்ரூ மை வீடியோ. அதனால் என்ஜாய் பண்ணுங்க. பார்த்து ஃபஸ்ட்டு வீடியோ ஆன் பண்ணனா? ஆமாங்க, ஆன் பண்ணியிருக்கேன். சம்மல்ல இங்கே நல்லா தான் இருக்கும், அங்கே கீழே போகும்போது தான் தங்கம் இருக்கலையே தெரியும். இப்போ என்னங்க, எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க. 10 மீட்டரில் கூட எது இருக்குன்னு தெரியலையே. எங்கேயோ டப்பு டப்புன்னு ஒரு சவுண்ட் வேறு கேட்டு. வாவ், நீங்கள் இதே மாதிரி எப்போவாது ரைட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன்னா ஆமான்னு சொல்லி எந்த இடத்துல என்ன சொல்லுங்கள். அப்போது நாங்களும் ஏதாவது ஒரு டைம் இந்த மாதிரி போக முடியும் போது அந்த இடத்த நாங்கள் இந்த அந்த டைமில் ட்ரை பண்ணி பார்ப்போம்ல. இப்போ தான் நமக்கு வந்து என்னது இது பேர் என்ன, ஃபாக் லைட்டோட அருமைகள் தெரியுது பார்த்தீங்களா. நம்ம வண்டியில் அவ்வளோவா வெயிட் இல்லைனாலும் ஒரு ப்ராப்ளம், ஏன்னா டக்குன்னு வந்து நம்மளுக்கு ஸ்கிட் ஆயிரும். வெயிட் இருந்தாலும் ப்ராப்ளம், அப்போவும் ஸ்கிட் ஆயிரும். நம்ம என்ன பண்ணுறது அப்போ? ஓகே, பொறுமையாக பார்த்து தான் போனோம். சூப்பர் சூப்பரே. நைஸ் நைஸ், சபாஸ் சபாஸ் மாப்பிள்ள, சபாஸ் சபாஸ் மாப்பிள்ள, சபாஸ் சபாஸ் மாப்பிள்ள, சபாஸ். லெட் கார் கம். ஓ, எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நைட்டு சபா ஆஃப் ரோடுங்க எல்லாருக்குமே, 1, 2, 3 எல்லாம் பார்க்குறதுக்குமே சவையாக இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு ஜீப் வண்டி, சார் நம்ம ஜிம்னி வரணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வாட் ப்ரோ, ஏதோ எரியுது. ஐ டோன்ட் நோ ப்ரோ, மேபி த இன்செக்ட்ஸ். ப்ரோ போயிட்டு திரும்ப ஆடிங்க ப்ரோ, வெயிட் 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 ப்ரோ. Don't touch bro, it will be too heat. I think that this fog lights are relay. Turn on fog light once. அப்போ எது இந்த கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ப்ரோ, அதனால தான். I think it took too much heat in the relay. Yeah, there only. அங்கே தான் ப்ரோ இருக்குது, அதில் தெரியுது, அதில் பேன் ஆகிருக்கு. அது இட்ஸ் எ நியூட்ரல். பாட்டம் ஒன் ஐ திங்க் நவ் இட்ஸ் ஃபிக்ஸ்ட் அப்.
என்னாச்சு ப்ரோ, விசிபிலிட்டி இல்லையா? பைக்ல வர சொல்லுங்க, வெயிட் பண்ண சொன்னேன். அப்படியா? யாருமே என்கிட்ட, சரி சம ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. ஏ வாங்க ப்ரோ, போலாம். நான் ஃப்ரெண்ட்லே வரேன் ப்ரோ. யூ கோ ஃபர்ஸ்ட் ப்ரோ. சேம் ஒன் டே ரோட்டு ஃபார் யூ ஆல்சோவா? நீங்க அவங்க ஃப்ரெண்ட்ல வருவீங்களா? நோ, த ஜீப் ஹேஸ் ஜீரோ விசிபிலிட்டி. ஜீப் ஹேஸ் ஜீரோ விசிபிலிட்டி. தே கான்ட் அபிள் டு சி ஃபர்தர். ஓகே 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 ஓகே, வி கேன் கோ ஸ்லோ. ஓகே, அப்பா வா, என்னங்க ஜீப்புக்கு வந்து ஜீரோ விசிபிலிட்டி அங்க? அது பிரச்சனை, அது அது கூட இல்லைன்னா என்னது, நம்ம இன்னொரு வண்டியில் வந்து அந்த லைட் வந்து கொஞ்சம் பேன் ஆயிடுச்சு. இப்போ மேட் ஆகுடா, மேட் ஆகுடா. நீ வில்லன்டா? சரி இல்லைடா, நீ ஹீரோடா. ஏன்னா மேடாக வந்து அவ்வளோ பிராண்டாக இது பண்ணுறான். நானும் அப்போலேருந்தே ஓட்டிட்டு வந்தேன். அவங்க யூஸ் பண்ணுறது வந்து ஹச்ஏசி. இப்போ கண் கூடவே ஒன்று பார்த்தோம்ல, அதனால தான். அதனால தான் நான் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணி 19,000 கொடுத்து இந்த லைட் செட்டப் வச்சோங்க. பட் ஒர்த்து. இப்போ அது பார்க்கும்போது இப்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறினங்க. இறங்கும் போது சப்பையாக முடிஞ்சிச்சு. எனக்கு லைஃப் டைம் பெஸ்ட்டு ஒர்த்து அட்வென்ச்சரஸ்ட்டு ஒரு இன்சிடென்ட்னா இதாங்க. ப்ராப்ளம்ஸை வந்து அதை ஃபேஸ் பண்ணி வா. இது அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் நைட்டு எதையோ கடத்துறதுக்காக அப்படி போவாங்க தெரியுமா? லைட்டே போடாமல் அப்படியே நான் சுக்காக போவாங்க. எல்லாம் அந்த மாதிரி இருக்குங்க நம்ம போகிறது. யாரோ வராங்க, எனக்கு தெரிஞ்சு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக தான் இருக்குமா, இல்லை ஏதோ பையன். அவன் இதுக்கு அந்த பக்கம் தான் எதுவுமே இல்லையே, அப்புறம் எதுக்கு போகிறான்? ஓ, அந்த காட்டேஜஸ் இல்லை, காட்டேஜ்ன்னு சொல்கிற பாருங்க, அந்த இது இருக்குது போல், காஃபி பிளான்டேஷன் ஏரியா. ஸோ அங்கே போகிறான்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் இதில் வந்து 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 சர்வீஸ் ஆகிருக்கும், அதனால் பிரச்சனையே இருக்காது. நமக்கு தான் புதுசாக தெரியுது. ஏன்னா எப்போவுமே ஒரு பொருளோட அருமை வந்து நம்ம பக்கத்தில் இருக்கும்போது தெரியாதுங்க. அது விட்டு நம்ம தூரமாக இருக்கும்போது தான் தெரியும். இப்போ நம்ம சிட்டிலேயே வாழ்ந்து வாழ்ந்துருக்கனால நமக்கு இங்கெல்லாம் வந்து வந்தால் சொர்க்கம் மாதிரி தெரியும். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு எது சொர்க்கமாக தெரியும் சொல்லுங்கள்? சிட்டி லைஃபு. அவங்களுக்கு சிட்டியில் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் நமக்கு என்னடா இது, இங்கேயே நம்ம இருந்துடலாமோ அப்படின்னு தோணும். ஆட்டோலாம் போகுது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து மேப் கனெக்ட் ஆகிடுச்சிங்க. இன்னும் ஒரு 34 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 1 hour நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நம்ம அந்த ராணிஜாரி வியூ பாயிண்ட்லேருந்து இறங்கி போயிட்டுருக்கோங்க. இங்கே எல்லா கடையுமே க்ளோஸ் ஆகிடுச்சு, எந்த கடையுமே ஓப்பனில் இல்லை. ஒரு 1-2 கடை தான் இருக்கும், அதுவே வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் இங்கேருந்து நமக்கு போகிறதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன், ஹொரநாடு போகிறதுக்கு. ஏன்னா அங்கே தான் ஸ்டே புக் பண்ணியிருக்கோம். நாளைக்கு மார்னிங் கயிறு நமக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. அதனால் பார்ப்போம். நான் மேப் இன்னும் போடல. ஏன் போடலன்னா நெட்ஒர்க் இல்லை, யாருக்குமே இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் கீழே போன அப்புறம் நெட்ஒர்க் கிடச்சிச்சின்னா மேப் ஆன் பண்ணி போக வேண்டியதான். ஆனால் நைட் ரைட் சமங்க, ராணிஜாரி ஒர்த்து. நம்ம வியூ பாயிண்ட்டு பார்க்குறதுக்காக போனோம், வியூ பாயிண்ட் இல்லை சன்செட்டு பார்க்குறதுக்காக போனோம். ஆனால் அங்கே பார்த்தா ஃபுல் மிஸ்டுங்க. எல்லாருக்குமே இது லைஃப் டைமில் ஒரு செமையான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு, ஒரு மெமரிஸாகவும் இருந்துச்சு. வேறு லெவல் அவங்களுக்கு எல்லாருக்குமே. ஓ, எனக்கும் தாங்க. ஐயோ, சூப்பராக இருந்துச்சு. 7 மணியை இப்படி பார்த்தது என் வாழ்க்கையில் இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஓகே, நாங்கள் ஆல்மோஸ்ட் கீழே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கீழே வரலையோ? இல்லை வரலங்க. நானும் கீழே வந்துட்டேன்னு நினச்சேன். வந்துச்சுன்னா நம்ம இன்னும் மேப் போடல, மேப் போட்டு தான் போகணும். ஓ, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கீழே வந்து வண்டியெல்லாம் தெரியுது. செமையாக இருக்குல்ல நைட் டிரைவெல்லாம் இந்த மாதிரி காஃபி எஸ்டேட்டுக்குள்ளே போகிறது. ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து காஃபி எஸ்டேட்டு தாங்க. வா, கீழே வந்தாச்சுங்க, கரெக்டு தான். ஓகேங்க, நம்ம அந்த கீழே இறங்கி ஹொரநாடு ஹைவே கூட நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அதாவது இதுதான் இங்கே இருக்கிற ஸ்டேட் ஹைவே. ஆனால் நான் இப்போ வந்து ஒரு பிளைண்டாக தான் போகிறேன். ஏன்னா மேப் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் இது இல்லைன்னா நம்ம என்ன, நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பெண்டெல்லாம் இருக்கிறத வந்து மேப்பில் வச்சு நான் வந்து ஒருக்கா கணிச்சிடுவேன். சரி ஓகே, இதில் ஒரு பெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் இதுக்கப்புறம் வந்து என்னால் அப்படி கணிச்சு போக முடியாது. ஏன்னா இங்கெல்லாம் இன்டர்நெட்டே இல்லைங்க, யாருக்குமே இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை.
ஆனால் இந்த ரோடு தான் ஒருநாடு போகுதுன்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் வந்து இந்த ரோடை அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறோம். நிறைய வண்டி போகுது, அதனால் பிரச்சனை இல்லை. என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு, மாறினதுக்காக என்னை சாரி பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் த்ரோட் பெயினாக இருந்தனால அந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே மாறிடுச்சு. மற்ற மாதிரி எதுவும் இல்லை. இன்னும் வந்து ஒரு மணி நேரம் ட்ராவல்னால் இந்த ரோட்டில் இப்படியே போயிட்டுருந்தா நம்ம எப்போ ஏதாவது ஒரு கட்டு வருதுன்னா எப்படி தெரியும் நமக்கு? அதான் கொஞ்சம் கஷ்டம். மேப் இருந்துச்சுன்னா ஓகே பரவாயில்ல, அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி போயிருக்கலாம். இப்போ இந்த ரெண்டு வேலை இருக்குங்க, ஒன்று வந்து கலாசாயில் சாப்பிட்ணுமா இல்லை ஹோம் ஸ்டேயில் சாப்பாடு ரெடி பண்ணுவாங்களாம். இது இன்னொன்று வந்து இன்னொரு வண்டிக்கு வந்து கொஞ்சம் அந்த எல்இடி ப்ராப்ளம் வந்துச்சு, அதை ரெக்டிஃபை பண்ணதுக்கு ஏதாவது மெக்கானிக் ஷாப் இருந்தால் அதை பார்க்கணும். இப்படி ஒரு ரெண்டு வேலை இன்றைக்கி இருக்குங்க. அது போகிற வழியிலேயே முடிச்சுட்டு போனால் ஓகே, இல்லைனா பார்த்துக்கலாம், நம்ம பொறுமையாக பண்ணிக்கலாம். ஓ, நைட்டும் இந்த மாதிரி ஒரு ரோட்டில் போகிறதும் செம த்ரில்லிங்காக தாங்க இருக்குது. கலாசாவுக்கு வந்து இன்னும் ஒரு 19 கிலோமீட்டர் போனோம், ஹொரநாட்டுக்கு வந்து இன்னும் ஒரு 20 எத்தனையோ கிலோமீட்டர் போகணும்னு ஒரு போர்டில் பார்த்தேன். மேப்பில் வந்து நான் செக் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் எனக்கு நெட்ஒர்க் கிடைக்க மாட்டேங்குதுங்க இந்த ஏரியாலேயே. அப்போ இங்கே உள்ள மக்கள் எல்லாம் எப்படி தான் நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறாங்களோ? எல்லோரும் பிஎஸ்என்எல் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஎஸ்என்எல் கண்டிப்பாக கிடைக்கும், மற்ற மாதிரி ஜியோ ஏர்டெல் வந்து எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தாங்க போகிறேன். ஏதோ ஒரு இதில் வந்து அப்படியே போயிட்டுருக்கு, சமயம் இருக்கா நான் போகிறதுக்கு. ஆனால் அழகாக இருக்குது, ஒரு எப்படி சொல்கிறது, தண்ணியான ஒரு வைபாக இருக்குங்க. அதுவும் லீடுன்னா சும்மாவா? நம்ம வந்து எவ்வளோ கரெக்டாக பார்க்கணும். ஏன்னா மற்றவங்க வந்து எல்லாருமே நம்மளை நம்பி தான் வருவாங்க, அந்த லீடாக போகிறவங்கள நம்பி. அதனால் நம்ம அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சனால தான் நம்ம லீடாக வச்சு ஃப்ரெண்டில் போகணும்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த நம்பிக்கையை வந்து உடைக்கக்கூடாதுல்ல, அதனால் நம்ம தான் பார்த்து பத்திரமாக கூப்பிட்டு போனோம். டேனிங் எல்லாம் தான் நிறைய இருக்கனால தான் கொஞ்சம் இது மாதிரி. சைட் ரோடுனா ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எல்லாருமே பார்த்து வந்துடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி காட் செக்ஷன்லாம் அதுவும் தெரியாத ரோட்டில் போகும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இப்போ போகுதுங்க, செமையாக போகிறாங்க அவன். பார்த்தீங்களா, இதான் இந்த ரோட்லேயே ஓட்டி 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 எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். சூப்பராக போகிறாரு, அங்கே பாருங்களேன். அடுத்து வருதா இல்லைன்னு தெரியலையே. ஓஹாவ், மேப் இருந்தாலாவது கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இருக்கும். என்னென்னா ஓகே இங்கே வந்து ஒரு ரைட் வருதுடா, இங்கே ஒரு பெண்ட் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே இல்லாமல் போகும்போது தான் இன்னும் திகிலாக இருக்குங்க. சரி, ரோடு கொஞ்சம் மோசமாயிடுச்சு இங்கேருந்து. ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ், அது ஏதோ உண்மைதான். ஒரநாடு 22 கலாசா 14 கிலோமீட்டர்ஸ். இன்னும் யூ வாண்ட் செக் ஃபார் மெக்கானிக் ஷாப் ப்ரோ, யூ வாண்ட் செக் ஃபார் மெக்கானிக் ஷாப் ஷாப்புக்கு நம்ம கலாசா தான் போகணும். இங்கே எங்கேயுமே மெக்கானிக் ஷாப்பே இல்லையாங்க. நாங்கள் கேட்டதுக்கு அவர் அப்படி தான் சொன்னார், இங்கே எங்கேயுமே மெக்கானிக் ஷாப் இல்லை, நீங்கள் மெக்கானிக் ஷாப் வேணும்னா கலாசா தான் போகணும் அப்படின்னு. அதான் இன்னும் கலாசா போயிட்டுருக்கு. ஏன்னா கலாசை தாண்டி தான் நாங்கள் வந்து ஹொரநாடு போய் ஆகணும். அதனால் கலாசால போயிட்டு, ஏன்னா லைட் வந்து இந்த மாதிரி ரைடுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்க்கா, அதனால் அதில் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. நானும் தான், ஏன்னா நம்ம வண்டிக்கு ஏதாவது ஆனால் நமக்கு தான் தெரியும் அது எவ்வளோ ஹர்ட் ஆகும்னு. அதே மாதிரி தான் அவருக்கும் இப்போ ஹர்ட் ஆகிருக்கு, அது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம பைக்கராக இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்ல. அதனால் பார்ப்போம், கலாசாக போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன முடிவெடுக்கிறதுன்னு பார்த்து முடிவெடுக்கலாம். ரோடு கொஞ்சம் இடத்துல நல்லாயிருக்கு, கொஞ்சம் இடத்துல வந்து பேட்ச் ஒர்க் எல்லாம் போட்டு விட்ருக்காங்க, மறுபடியும் கொஞ்சம் இடத்துல வந்து செமையாக இருக்குது. இப்படி தான் போயிட்டே இருக்குது. இதில் ஒரு ஹேர் பின் பெண்ட் இருக்குது. என்னோடய தொண்டை வந்து ஃபுல்லாக காலிங்க, வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோடய தொண்டை சவுண்டு மொத்தமாக பிளாக் ஆகிருக்குது.